ನಮಸ್ಕಾರ, ನೀವು ನೋಡ್ತಾ ಇರೋದು ವಿಟಿವಿನ ಸುದ್ದಿಗಳು, ಕೆಜಿಎಫ್ನ ಒನ್ ಪ್ರೊಫೆಷನಲ್ ಆನ್ಲೈನ್ ನ್ಯೂಸ್ ಚಾನಲ್. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸ್ವಾಗತ, ಸುಸ್ವಾಗತ. ಸ್ನೇಹಿತರೆ, ಚಾನಲನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, ಎಲ್ಲ ಸುದ್ದಿಗಳನ್ನು ಇನ್ಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಅಪ್ಡೇಟ್ ಆಗಿ ಫಾಲೋ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಫೇಸ್ಬುಕ್, ವಾಟ್ಸಪ್, ಟ್ವಿಟರ್ ಹಾಗೂ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ನ ಲಿಂಕ್ ಅನ್ನು ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನಲ್ಲಿ ನೀಡಿದ್ದೀವಿ, ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಅಪ್ಡೇಟ್ ಆಗಿರಿ ಎಲ್ಲ ಸುದ್ದಿ ಬಗ್ಗೆ. ಇವತ್ತಿನ ಸುದ್ದಿ ಎಲ್ಲ என்னுடைய அருமை சகோதரர்கள் இந்து சமூக கட்சியாளர்கள் ஜேபியின் தலைமை நடந்ததை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்னாடி பேசின என் அருமை சகோதரர்கள்லாம் ஜேஜியை கண்டம் பண்ணி பேசினாங்க. எவ்வளோ ஆனால் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, எவ்வளோ கோழையான ஒரு மனிதன் பாருங்கள், தைரியமாக சொல்லிட்டான் அம்பேத்கர் ஃபோட்டோ எடுத்தால் தான் நான் கொடி ஏற்றுவேன். தைரியமாக சொன்னா இல்லையா? ஆனால் மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பித்த உடனே, இல்லை இல்லை தப்பாக நினச்சிருக்கிறாங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை, என் மேலே வந்து ஏதாவது ஒரு அபராதம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டாங்கோ, என் மேலே இருக்கிற ஒரு தாழ்ப்புணர்ச்சிக்காக என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணோம், என்னை எதெல்லாம் மாட்டி உண்ணுறதுக்காக இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்படின்னா அந்த ஜட்ஜி வந்து ஒரு கவர்டுன்னு அர்த்தம். ஒரு கோழியை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணுறோம், ஒரு நிலைமைக்கு வந்துக்கிறோம் பாருங்கள். இஸ் எ நாட் ஸ்ட்ராங் மேன் அவர் சொல்லிக்கலாம், எஸ் அம்பேத்கர் ஃபோட்டோ எடுக்க சொன்னவனா தான், அதை எடுத்தால் தான் கொடியாத்தன்னு சொல்லணும், தைரியம் இருக்கணும், அது மேலே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த நீதிபதி எனக்கு மாறாடான்னு சொல்லணும். அவன் தைரியசாலி, நீ மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்து ஒரு ஜட்ஜாக அதை உட்காந்துக்கின்னு நான் தைரியமாக ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறேன்றீங்க, இதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுறது தைரியம் இருந்துச்சா? அதனால் எல்லா நீதிபதிகளும் நம்ம கண்டம் பண்ண முடியாது. நல்ல நீதிபதிங்கிறாங்க, நேர்மையான நீதிபதிங்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்லேருந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வரலையும் சில நீதிபதிகள்லாம் தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. யாரோ ஒரு நீதிபதி செய்துட்ட தப்புக்காக நம்ம நீதிமன்றத்தை குறை சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய எகென்ஸ்ட் நம்ம சொல்லி தான் தீரணும். மல்லிகார்ஜுன கவுடா, கவுடான்றது பேரா ஜாதியா? ஜாதி அதுலேயே இருந்தாலும் இவங்க நாளில் வந்து ஜட்ஜி ஆக்கிருக்கூடாது. நீ நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்கிற, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன்ற. அப்போ அங்கே ஒரு ஜாதி வெறியிட்டு வச்சு ஜாதி கலவரம் வந்தாக்கா நீ எப்படி நீ நீதி கூறுவ? இதை அவன் பேர் கூட அவன் ஜாதியை சேர்த்து வச்சுக்கிறேன் கவுடான்னு. இதெல்லாம் வந்து எங்கே கேட்கணும்னா, சட்டமன்றத்தில் கேட்கணும்னு அவசியம், பாராளுமன்றத்தில் கேட்கணும்னு அவசியம். இதெல்லாம் பெரிய இஷ்யூ வந்து அசம்பிளியில் பேசணும். இந்த கர்நாடகா கவர்மெண்ட்டில் சீஃப் மினிஸ்டர் பொம்மை அவர்களை அவரை உட்காந்து அவர் கேட்கணும் கேள்வி, இந்த மாதிரி ஒரு நீதிபதி தேவைதான் கர்நாடகா கவர்மெண்ட்டு. இதை ஹைகோர்ட்டு தலைமை நீதிபதிக்கு என்ன ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி அனுப்புறீங்க, இது மேலே ஒரு என்கொயரி பண்ணுங்க, இது உண்மையாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. உண்மை இருந்தால் அந்த நீதிபதியை டிஸ்மிஸ் பண்ணது மட்டும் இல்லை, அதுக்கு தகுந்த தண்டனை அவருக்கு கொடுத்து வச்சுக்கணும். எந்த தண்டனை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நினச்சாரோ அதே தண்டனை அவருக்கு கொடுக்கணும். அதனால தான் இந்த கண்டெம் பண்ணும். இதை வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணியிருக்கணும், கேஜிஎஃப் ரிசர்வ் கான்ஸ்டியூஷன் இந்தியா பாபா சாஹேப் அம்பேத்கர் அது நடந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் விட்டுறேன். 94 நான் எம்எல்ஏ ஆகும்போது பங்காரப்பேட்டில் வந்து அவமானப்படுத்தினாங்க பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு, நம்ம கான்ஸ்டியூன்சியில் கூட இல்லை பங்காரப்பேட்டில். அப்போ நான் டெல்லியில் இருந்தேன், நான் கல்லூரி கூட இல்லை, பார்ட்டிக்காரங்க கொதிச்சிருந்தாங்க. ஏன்னா அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர், அவளுக்கு ஒரு நம்பிக்கை போலீஸ்கார் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, தலை எம்எல்ஏ வைக்கிறாருன்னு. அதுதான் அங்கே சைக்காலஜி மைண்டு தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு, அந்த இருந்த உணர்வு இப்போ பூச்சா, நான் அவன் கால் பூச்சா, கை பூச்சா, கண்ணு பூச்சா, பதவியில் இருக்கும்போது குதிக்குவான், பதவியில் இல்லாத போது குதிக்கணும். அப்போ சம்பாதிக்கும் போதும் அப்பாவுக்கு வணக்கம் பண்ணக்கூடாது, அப்பா கிட்ட நிறையா சம்பளம் வருதுனே, அப்பா ரிட்டையர் ஆகிட்டு பிறகு மதிக்கிறான் பாரு, அவன் தான் புள்ள புதிக்கலா. நான் இப்போ நான் பதவியில் இருக்கும்போது குதிக்கூடாது, அது எல்லாரும் குதிக்குவான் தானா, இல்லாத போது குதித்து காட்டணும், அவன் தான் உண்மையான வீரன், பற்று உள்ளவன் பாபா சாஹேப் அம்பேத்கர் உண்மையானா. இதே எஸ்ராஜன் இன்னைக்கு எம்எல்ஏ வந்ததுன்னு வச்சுக்கோ, சும்மா குரல் கொடுக்காத போனே தலரே தலரே தலர் வருவான், ஏன்னா எந்த போலீஸ்காரன் அவனு மட்ட முடியாது, ஏன்னா தலர் இருக்கிறாரு. சி சீஃப் மினிஸ்டர் வரும்போதும் யார், நம்ம குமாரசாமி சர்க்கிளில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம், ஏகப்பட்ட க்ரௌடு, யாரோ டான்ஸ் ஆடினு இருக்கும்போது சிஎம் ஒரு வழி ஒரு வழி ஒரு மாதிரி ஒரு போலீஸ்கார பார்ட்டிக்காரில் இழுத்துதான், நான் எதிரிலே உடிச்சு அப்படியே உலுக்கி விட்டேன்.
ஸ்ரீராம் ரெட்டி பக்கத்துல இருந்து ஏ போலீஸ்காரே ஓடா சிஎம் வந்தா என்ன வரா கட்டினா எனக்கு என் பார்ட்டிக்கார பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு தொண்டை ஒரு சிஎம்காக மூணு அவர் நின்னுக்கிறான் அவனை பிடிச்சி நீ தள்ளுறியா அப்படின்னு அங்கேயே கத்துனேன் அது பெரிய விஷயம் ஆகிடும் அப்படின்றதுக்காக அப்படியே அமைச்சிட்டாங்க என் தொண்டை மேலே கை வச்சதுக்கு என் பதவி மேலேயோ இல்லை என் போஸ்ட் மேலேயோ நான் கவலைப்படல அந்த மாதிரி இந்த பார்ட்டி மேலே பற்று நான் அதனால் அன்னைக்கு பங்கார்பேட்டில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு பார்ட்டிக்காரங்க உள்ளே நுழிஞ்சி ஓட்டுள்ளலாம் கலாட்டா பண்ணிட்டாங்க ஏசன் அவங்களுக்கெல்லாம் ஜட்ஜி தெரியல சரியா விஷயம் அவங்க ஜட்ஜி யார் என்ன எதுன்னு தெரியாது அவரு கூட கலாட்டா பண்ண இரண்டா கீழே அப்படின்னு கோர்ட்டு ஜட்ஜி கட்சியில் கோர்ட்லேருந்து அந்த பிசி கான்சல் கேஸ் கொடுத்தாரு பிரகாஷ் லாயர் கேஸ் கொடுத்தாரு பார்ட்டிக்காரங்களாம் அரெஸ்ட் பண்ணோம்னா கர்நாடகாவில் இருக்கிற அத்தினி அட்வொகேட்டுகளும் சேர்ந்து இதில் நீ யாரும் பெயில் எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு கேஜிஎஃப் கார லாயருக்கு தான் செய்தான் அந்த வேலையை மெஜாரிட்டி பறைய கூட இருந்தான் ஐயோ என் சமுதாயம் இப்படி பண்ணிடுச்சு அம்பேத்கர் தானே பண்ணாங்கன்னு நியூஸ் இல்லையே அவனும் நான் சரி கரெக்டுங்களா பற்று எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஆனால் இதே பக்கத்தில் ஒரு குரு பவன் ஒன்று கட்டிக்கிறாங்க குரு பவன் மாதிரி அசோசியேஷனுக்கு குஷ்மா கிருஷ்ணமூர்த்தி செட்டியில் அவர் ஒன்று கட்டி கொடுத்தாரு அதில் அம்பேத்கர் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு போனாங்க அவர் அப்ஜெக்ஷன் பண்ணார் பில்டிங் நான் கட்டி கொடுத்தேன் இல்லை அம்பேத்கர் வைக்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு ஆம்பளை லாயர் கூட சேலஞ்ச் பண்ணது வைக்கணும்னு சொல்ல ஆனால் இன்றைக்கி சும்மா பொழப்பு ஓட்டுறதுக்காக ஒரு ப்ரொசீஷன் எடுத்தான்னு இருப்பாங்க அதை எதிர்க்க முடியல ஒன்றால் இது இந்த கேஜிபியில் நடந்த சம்பவத்தை சொல்லுக்கிறாங்க கேட்டுக்கலாம் இல்லை கட்டி கொடுத்தது நீ இடம் கொடுத்தது கோர்ட்டு என்ன அவரது வைக்க வேண்டான்னு சொல்லி ஒருத்தன் கூட இப்போ பிரசாதிட்டானுங்க அப்படி இவெல்லாம் வந்து புரோச்சி போனவன் இவனு கூட நானும் ஒரு வக்கீல் நடந்தாக்க எவ்வளோ கேவலமாக இருக்கிறதுக்காக தான் நான் அதில் கலந்துருக்கேன் புரியுதுங்களா புரோச்சி இதயத்துலேருந்து வரணும் நடிப்பில் வரக்கூடாது ஊரே என்னை எதிர்க்கிட்டோம் இந்த கட்சியே தேவையில்லைன்னு கூட சொல்லிட்டோம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கட்சியில் நின்று ஒரே ஒரு ஓட்டு எழுந்து ஊதுன்னா என் ஓட்டு தான் போட்டு நம்பி வரும் ஓய்யோ மாற்று கட்சிக்கு போகிற ஆசை கிடையாது பதவிக்காக வேறு கட்சியில் நான் சேரணும்னு அவசியமே கிடையாது பெரிய பெரிய லீடரெல்லாம் அங்கே போஸ்டிங் கொடுக்கலாம் இந்த கட்சிக்கு ஓடுறான் இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இத்தனை முறை நான் தோத்தேன் இந்திய குடியரசு கட்சி விட்டு இருந்தால் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துடலாம் நினச்சினேன் நான் கோழு போட்டுறதுக்கு எஸ் ராஜேந்திரன் இன்றைக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் கீழே நின்றுக்கிறேன் இன்றல்ல நாளை என்னோடய வார்த்தையில் நம்பிக்கை இருக்கணும் இன்றல்ல நாளை ஏற்றுக்குவாங்க அதனால தான் இந்த நியாயமூர்த்தி வந்து நான் ஒரு வக்கீல் என்ற முறையில் அதிகமாக கண்டம் பண்ண முடியாது கமிஷன் வைக்கிட்டோம் என்கொயரி வைக்கிட்டோம் என்கொயரி நேர்மையாக நடக்கணும் அந்த நேர்மலை செய்து தவறு அதை நான் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 30 days பண்ணி முடிக்கலாம் அந்த என்கொயரி நாடு முழுதும் இந்த போராட்டம் வெடிக்கிறதுக்குள்ளோ சீஃப் மினிஸ்டரே இமீடியட்டாக என்கொயரி பண்ணுறேன்னு சொல்லணும் ஒரு டெலிஃபோன் ஒட்டுக்கிறதுக்கு நான் என்கொயரி பண்ணுறேன்றாரு இது எவ்வளோ பெரிய அவமானம் பாபா சாஹேப் அம்பேத்கர் பண்ணிக்கிறது இது இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் வெறும் சமுதாயம் செட்டில் கேஸ்க்கு இல்லை இந்திய நாட்டு மக்கள் பிரைம் மினிஸ்டர் முதல் கொண்டு இந்திய குடியரசுக் கட்சி அப்படின்றது வேறு குடியரசு தினம்ன்றது வேறு குடியரசு தினம்னாக்கா January 26 என்ன ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓட்டு போட உரிமை இருக்குதுன்னு அவர் சாசனம் எழுதினவர் அப்படின்னா இந்த நீதிபதி கூட ஒரு ஓட்டு தானே நீதிபதி இருக்குன்னா 4 ஓட்டு கையில் தூக்கி கொடுத்துருவாங்களா அந்த சாசனம் எழுதுனே இதை அவமானப்படுத்துறான்னா இந்த மாதிரி கேவலமான ஒரு மனிதனை சட்டம் தான் தண்டிக்கணும் அரசாங்கம் தண்டிக்கணும் அந்த தண்டிக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஒரு கண்டன கூட்டம் போட்டோம் இங்கேருந்து ப்ரொசீஷன் போகலாம் சர்க்கிள் வரைக்கும் அப்புறம் யோசனை பண்ண கொரோனா டைமில் நம்மளுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சரி அப்படின்னு மனம் வந்து ஒத்துக்குனாங்களோ இல்லை நம்ம செய்கிறது தப்போ 11 மணிக்கு சொன்னோம் ஆனால் 11 மணிக்கு நம்ம புறப்படலாம் என்ன பண்ணோம் என்னாரா அந்த ஆள் வந்து 11 மணிக்கு சொன்னால் அந்த ஆள் சொன்னதுக்காக நம்ம அலோவ் பண்ணோம் ஆனால் 12 மணி ஆகி கூட ப்ரொசீஜர் லேட்டாக இருக்கிறாங்கல்ல இல்லை என்ன வரக்கூடாதுன்றதுனால தான் மீடியாவுக்கு சொல்லியிருந்தாலே இதே கூட்டத்தை வச்சு இங்கே முடிச்சிடலாம் போலீஸ்க்கும் தொந்தரவு கொடுக்காது பப்ளிக்கும் தொந்தரவு தேவையில்லை இன் டைம் பார்ட்டிக்காரங்க வந்திருந்தால் அந்த ப்ரொசீஷன் ஆகிட்டு ஏன்னா கொரோனா டைமில் டைமிங் ரொம்ப முக்கியம் அதனால் தங்கவயல் சார்பில் எல்லா சங்கங்களும் தலித் சங்கத்துலேருந்து மற்றவங்க எல்லாருமே இதுக்கு அட்வொகேட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து கூட ஒரு தர்ணா பண்ணாங்க கண்டம் பண்ணாங்க அவங்க எல்லாருக்கும் அவங்க சார்பில் நானும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கணும் இந்திய குடியரசின் கட்சி சார்பில் இது ஒரு மாபெரும் போராட்டமாக எப்போ வெடிக்கும்னா அந்த மல்லிகார்ஜுன மேலே ஆக்ஷன் எடுக்கலைன்னு சொன்னால் இந்திய குடியரசுக் கட்சி இதுக்காகவே நானே ஏரியா வைஸ் இறங்கி உண்மையான தாழ்த்தப்பட்டவனாகிறோம் மட்டும் வாங்க கூட்டத்துக்குன்னு கூப்பிடுவேன் வியாபாரக்காரனோ கொழுப்பு ஓட்டுறவங்களோ எனக்கு அவசியமே இல்லைன்னு
இன்னைக்கு நான் சபதம் ஏற்றுக்கிறேன், நான் ஜெயிக்கிறேன் தோக்கணான்றது எனக்கு முக்கியம் இல்லை, விருப்பம் உள்ள பின்னாடி நெறி அதை மாற்றி காமக்கூட சக்தி எனக்கு இருக்குது என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என் ஜெய்மின் குழந்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்மி, நான் யார் லாங்குவேஜில் மாட்டாடுறோமோ ஆ லாங்குவேஜ் கன்னடத்தில் இல்லை அங்கேயே கேன்சல் பண்ணுறோம். ஓகே, சப்போஸ் இங்கிலீஷில் மாட்டாடுறது, தமிழ்ல இது தெலுங்குல படுத்துறது, அங்கேயே நீ டிரான்ஸ்லேஷன் பண்ணுறோம். ஆ தர இதே கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் ஈக நீ வேணால் கேளுக்கிற நான் ஏற்று ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರೋದೆ. ಈಗ ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನ ಗೌಡ ಒಂದು ನ್ಯಾಯಮೂರ್ತಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಫೋಟೋನೇ ತೆಗೆದ್ರೆ ತಾನೆ ನಾನು ರಿಪಬ್ಲಿಕನ್ ಫ್ಲಾಗ್ ಆಯ್ಸ್ ಮಾಡ್ತೀವಿ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ಕೋಸ್ಕರ ಅದು ಸಾವಿರ ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗಿ ಅದು ವ್ಯೂನಲ್ಲಿ ಬಂದಿದೆ, ಎಲ್ಲ ವಾಟ್ಸಪ್ನಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿದ್ರು ಒಂದು ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ರಿಪಬ್ಲಿಕನ್ ಪಾರ್ಟಿ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ನಾವು ಅದು ಕಂಡಮ್ ಮಾಡಿ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಅಂಥವರು ಜಡ್ಜಿಗಳಾಗ ಇರೋದಕ್ಕೆ ಬಾಕಿಯೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರನ್ನ ಗೌರ್ಮೆಂಟ್ ಒಂದು ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡಿ ಇಮ್ಮಿಡಿಯೇಟಿಯಾಗಿ ಅವರ ಡಿಸ್ಮಿಸ್ ಮಾಡಬೇಕು. ಇದು ಒಂದು ಪಾಠ ಇರಬೇಕು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳಿ ನಾವು ಈ ಧರ್ಮ ಮಾಡ್ಬೋದು. ಮೆಮೊರಾಂಡಮ್ ಕೊಡೋಕೆ ವ್ಯವಸ್ಥೆ ಯಾರಿಗೆ ಮೆಮೊರಾಂಡಮ್ ಕೊಡಬೇಕು? ನಾನು ಈಗ ಎಲ್ಲರೂ ಏನಾದರೂ ಹೋರಾಟ ಮಾಡಿದರೆ ತಹಸೀಲ್ದಾರ್ ಹತ್ರ ಹೋಗಿ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ, ತಹಸೀಲ್ದಾರ್ ಏನು ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ, ಅದು ಮಾಹಿತಿ ಟೇಬಲ್ನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ತಾರೋ. ಈ ಥರ ಮೆಸೇಜ್ ಬಂದಿದ್ದಲ್ಲ, ಯಾರು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತೆ ಇವ್ರು ಮೆಮೊರಾಂಡಮ್? ಯಾರಿಗೆ ಇವ್ರಿಗೆ ಅಧಿಕಾರ ಇದೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಆ್ಯಕ್ಷನ್ ತಗೊಳ್ಳೋದಕ್ಕೆ? ಅಧಿಕಾರಿಗಳಲ್ಲಿ ಮೆಮೊರಾಂಡಮ್ನ ಕೊಡಬೇಕಂದ್ರೆ ಸರ್ಕಾರ ಕೊಡಬೇಕು, ಗವರ್ನರ್ ಕೊಡಬೇಕು, ಕರ್ನಾಟಕ ಗವರ್ನರ್ ಕೊಡಬೇಕು. ನಾ ಇಲ್ಲಿಂದ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಿ ಗವರ್ನರ್ ಹತ್ರ ಕೊಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ನಾ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿದ್ದರೆ ಗವರ್ನರ್ ಹತ್ರ ಮೆಮೊರಾಂಡಮ್ ಕೊಟ್ಟಿರ್ಬೋದು. ಇಂಥವ್ರ ಮೇಲೆ ಕ್ರಮ ತಗೊಳ್ಳಿ, ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡಿ ಹೇಳಿರ್ಬೋದು. ಇಲ್ಲಿರೋ ಅಧಿಕಾರಿಗಳೆಲ್ಲ ಸಹ ಯಾರು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ, ನಾನು ಪಾಲಿಟಿಷಿಯನ್ ಇದ್ದೀನಿ ಇಲ್ವಾ ಇವ್ರ ಕೆಪಾಸಿಟಿಗಳು ಏನು ಗೊತ್ತಿದೆ, ಆದ್ದರಿಂದ ನಾನು ಮೆಂಬರಾಗ ಸರ್. ಡಿ ಸಿ ಮುಖಾಂತರ ಸಿ ಎಂ ಕಲಿಸ್ಬೋದಲ್ಲ ಸರ್? ಡಿ ಸಿಗೆ ಕೊಡ್ತೀವಿ, ಡಿ ಸಿ ಈ ಥರ ಆಗಿದೆ ಈ ಥರ ಆಗಿದೆ ಏನಾಗಿದೆ ಕಲಿಸ್ತಾರ ಅಷ್ಟೇ. ಡಿ ಸಿ ಅದು ಕಂಡ ಮಾಡ್ತಾರಾ ಅವರು ಈ ಥರ ಮಾಡಿರೋದು ತಪ್ಪು, ನಾನು ಒಂದು ಐ ಎ ಎಸ್ ಆಫೀಸರ್ ಆಗಿದ್ದೇನೋ, ಒಂದು ಡಿಸ್ಟಿಕ್ನಲ್ಲಿ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಕಲೆಕ್ಟರ್ ಆಗಿದ್ದೇನೋ, ಈ ಥರ ಅವರು ಒಂದು ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಮ್ಯಾಜಿಸ್ಟ್ರೇಟ್ ಫಾರ್ ಲಾ ಆ್ಯಂಡ್ ಆರ್ಡರ್, ಈ ಥರ ಅವ್ರು ಮಾಡಿರೋದು ತಪ್ಪುನ ಅವ್ರು ಹೇಳೋದು ತಾಕತ್ತಿದ ಇಲ್ಲ. ಬ್ಯೂರೋಕ್ರಾಟ್ಸ್ಗೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ವಿ ಆರ್ ಬ್ಯೂರೋಕ್ರಾಟ್ಸ್, ವಿ ಆರ್ ಅವರು ಮನಸ್ಸಿದ್ದಾನೆ ಹೇಳೋದು ಧೈರ್ಯ ಎಲ್ಲಿದೆ? ಇಲ್ಲ, ಆದ್ದರಿಂದ ಇದೆಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಒಂದು ನಾಟಕೋಸ್ಕರ ಹೋಗಿ ಮೆಮೊರಾಂಡಮ್ ಕೊಟ್ಟಿದ್ವಿ. ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರೋ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ನಾವು ಹಾಕಿರೋದಕ್ಕೆ ಉತ್ತರ ಕೊಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ಇನ್ನೂ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಸರ್ಕಾರ. ಶೇಮ್ ಫುಲ್ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್, ಫೇಲ್ ಇನ್ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್, ಅದೆಲ್ಲ ನಾನು ಹೇಳಿದರೆ ಭಾಳ ಕಷ್ಟ. ಒಂದು ಡೈರೆಕ್ಟ್ರ್ ಬರೆದಿದ್ದಾರೆ ಲೆಟ್ರ್, ನಾನು ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡ್ತೀವಿ ಇದ್ರ ಮೇಲೆ, ಇದು ಡಿ ಸಿಗೆ ಕಳಿಸಿದ್ದೇನೋ, ಡಿ ಸಿ 15 ದಿವಸ ಒಳಗಡೆ ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡ್ತಾರನ್ನೋ ನನಗೆ ರಿಪ್ಲೈ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕೊಟ್ಟು 6 ತಿಂಗಳಾಗಿದೆ, 2 ಸಲ ಈ ಥರನೇ ಬಂದಿದೆ, ಇನ್ನೂ ಮಾಡಿಲ್ಲ. ಇಂಥವ್ರಿಗೂ ಹೋಗಿ ನಾವು ಕೊಡಬೇಕಾ? ತಾವೆಲ್ಲ ಐ ಎ ಎಸ್ ಆಫೀಸರ್ ಐ ಪಿ ಎಸ್ ಆಫೀಸರ್ನ ಭಾಳ ಇಂಟೆಲಿಜೆಂಟ್ ಏನು ತಿಳ್ಕೊಳ್ಬಾರ್ದು. ನಾವೆಲ್ಲ ಅನ್ಕ್ವಾಲಿಫೈಡ್ ಇಲ್ಲ, ನಾವು ಮೋರ್ ದನ್ ಇಂಟೆಲಿಜೆಂಟ್ ದಮ್. ಅನ್ಫಾರ್ಚುನೇಟ್ಲಿ ದೇ ಆರ್ ಸಿಟಿಂಗ್ ಇನ್ ಒನ್ ಸೀಟ್, ಐ ಆಮ್ ಸಿಟಿಂಗ್ ಇನ್ ಅನದರ್ ಸೀಟ್. ಇಫ್ ಐ ಸಿಟ್ ಇನ್ ಅಸೆಂಬ್ಲಿ ಸೀಟ್, ದೇ ಆರ್ ಆಲ್ ನಥಿಂಗ್ ಇನ್ ಫ್ರಂಟ್ ಆಫ್ ಮೀನ್ ಅಂತ ಮಾತಾಡೋಣ. ಸರ್ಕಾರ ಮಾತಾಡಿದೆ, ನಾವು ಮತ್ತೇನೋ ಮಾತಾಡ್ಬೋದು. ಅವ್ರವ್ರ ಜಾಗದಲ್ಲಿ ಅವ್ರವ್ರು ಇದ್ರೆ ತಾ ಸರ್ಕಸ್ನಲ್ಲಿರೋ ಲಯನ್ಗೆ ಪವರ್ ಕಮ್ಮಿ, ಟೈಗರ್ ಕಮ್ಮಿ, ಅದನ್ನ ಫಾರೆಸ್ಟ್ನಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ನೋಡಿ ಆಮೇಲೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಅದು ಏನು. ಓಕೆ,